விஸ்காம் படிச்சுட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பேமாலி. இது என்னோட அண்ணன் ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் அருள் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்காக பண்ணோம். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ. சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த பேமாணி படத்தோட கேமராமேன். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு படம். இதில் வந்து டேரக்டர் மிஸ்டர் ஆனந்தன்றவர் பண்ணியிருக்காரு. அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அண்ட் இதில் லீட் ரோல் பண்ணியிருக்கவர் வந்து மிஸ்டர் விஜய். அவரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அண்ட் இதோட எடிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுற எடிட்டர், அவர் பேர் வந்து வெற்றி செல்வன். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம், எல்லாமே டெபியூ ஃபிலிமாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். என் பிள்ளைங்களுக்கு கோசம் அந்த பாட்டு நான் எழுத ஓப்பனிங் சாங்கு எழுதுவேன். எவ்வளோ ஃபேமஸ் ஆனாலும் வெறும் 500 ரூபாய்க்கு எழுதுவேன். நான் ஃப்ரீயாக எழுதுக்கூடாதுல, 500 ரூபாய்க்கு எழுதுவேன். என்ன தலை எவ்வளோ எழுதலாம் அப்படின்னு கேளுங்க. தயவு செய்து நம்ம விரும்பி அபிமானியாக இருக்கலாம், ஆனால் அவர் அரசியலே வரும்போது சரி, இன்னைக்கு நிறையா நடிகர்களுக்கு விளாட்டு சொல்ல ஜோக்கு சொல்லலை, நிறைய நடிகர்களுக்கு என்ன வந்து இந்த தமிழ்நாட்டில் முதல்ல வந்துட மாட்டோமா அப்படின்னு அந்த எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக அந்த எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதை நினைவித்து கொண்டு நீங்கள் வந்து இன்றைக்கு காலகட்டங்களில் நிறையா இவர மாதிரி இயக்குநர்கள் வர வேண்டும், நிறையா மியூசிக் டைரக்டர் வர வேண்டும், எடிட்டர்கள் வர வேண்டும். நன்றிண்ணா. அண்ட் அப்புறம் குரு மேடம், இது வந்து எங்களுடைய டீம் ஆள மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், யாருமே வந்து ஒர்க் பண்ணவங்களும் கிடையாது. யாரும் இவங்ககிட்ட ஒர்க் பண்ண, நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ண, எல்லாருமே புதுசு தான், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்க, எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ எனக்கு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு நான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு என்னுடைய இயக்குனர். ஸோ அந்த இதில் சரி நம்ம ஒரு குடும்பம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டேலண்ட்டை வந்துட்டு எதாவது காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணோம். கண்டிப்பாக இது எங்களுடைய முதல் படி தான். இதுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான காரணம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான். அவங்க எல்லா அம்மாவும் வந்து ஒரு பையன் படிச்சு முடிச்சுட்டா அவன் வந்து சிவகாதிய மாதிரி. ஆக்சுவலி எல்லா அம்மாவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து தன் பையனை படிக்க வச்சு முடிச்ச உடனே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வாடா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த கரண்ட் வெளில அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி நான் என்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, நீ பண்ணடா, உன்னுடைய பாதையில போ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்தில். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் அம்மா மட்டும்தான். இந்த குடும்பம் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா பாய்ஸையும் கோர்த்து விட்றான், பொண்ணுங்களையும் கோர்த்து விட்றான் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் எல்லாரையுமே நான் எதுவுமே சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை. நான் பொதுவாக சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம யாருமே வந்து கிடையாது, இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பாராட்டு வாங்கி கொடுக்காட்டியும் அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிடாம இருங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை அட்வைஸாக சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா மீனாட்சியம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மேடையில் நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து முன்னேறல, எதுவுமே வந்து இது எங்களுடைய முதல் படி. இந்த முதல் படி ஏறுறதுக்கு எங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் பாராட்டு அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய பெரிய பரிசு, அந்த பரிசை நான் கண்டிப்பாக வந்து சினிமா ஃபீல்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எவ்வளோ காலங்கள் ஆனாலும் வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து வாங்கி உங்கள் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறது இதை சொல்லிக்கிறேன். அண்ட்